சோரணி தன் திஞ்சு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழஞ்சு பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவம் எய்தி கொடுங்கூச்சு கிரையின் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் தாய் தமிழுக்கும் மதிப்பிற்குரிய அவை தலைவர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் மகள் நிஷா சுரேஷ்குமாரின் சிறந்த ஆழ்ந்த வணக்கங்கள். இப்பொன்னான வேளையில் யாம் 2019 சீனாவில் அமைந்துள்ள வுஹான் எனும் நகரில் பிறந்து மலமளவென வளர்ந்து இப்பொழுது அகில உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டு வரும் கொரோனா தொற்று கிருமி பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை முன்வைக்க வந்துள்ளேன். உலகின் சுவாச குடியை கவ்வி பிடிக்கும் இக்கொரோனா ஒட்டு மொத்த அகிலத்தையே தட்டு தடுமாற வைத்து விட்டது என்றால் தங்களால் அதை மறுக்க முடியுமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், வயோதிகன் இளைஞன், ஆண் பெண் என்று கடுகளவு பாராபட்சம் கூட பார்ப்பதில்லை இந்த இரக்கமற்ற கொரோனா. உயிர்களை மட்டுமா மாய்த்தது? உலகளாவிய சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவையும் கல்வி, விளையாட்டு, மத, அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை ஒத்தி வைப்பதற்கும் ரத்து செய்வதற்கும் அல்லவா வழிவகுத்துள்ளது? மரணம் வாசலுக்கு வந்த அழைப்பு மணி அடிக்கும் வரை காது கேட்பதில்லை மாநிலம் யாருக்கும் ஓசைகளின் உண்மம் புரிவதே இந்த ஊரடங்கில் தான். வெள்ளம் வரும் முன் அணை போட கற்றுக்கொள். இந்த அவல நிலை ஒரு முடிவிற்கு வர வேண்டுமாயின் மனிதர்களான நாம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம், மிக மிக அவசியம். இக்காலகட்டத்தில் நாம் எங்கு சென்றாலும் முகக்கவரி அணிவதோடு மட்டுமல்லாமல் குறைந்தது 1 மீட்டர் கூட இடைவெளியையும் கடைபிடிக்க மறவக்கூடாது. அதிக பாதுகாப்பினை உறுதி செய்ய அடிக்கடி நுண்ணுயிர் கொல்லி திரவத்தை பயன்படுத்தி நாம் நமது கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதோடு நமது அரசாங்கம் தற்போது அமலுக்கு கொண்டு வந்துள்ள நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவை பின்பற்றுவதும் அவசியமாகின்றது. தேவையற்ற காரணங்களுக்காக வெளியே செல்வதையும் கைகளை கழுவாமல் முகத்தை தொடுவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதன் வழி இக்கொரோனா தொற்று கிருமி ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவதை முற்றிலும் தடுக்க முடியும் என்பது திண்ணம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழங்கால அறிஞர்களின் கூற்றாகும். நோயற்ற ஆரோக்கியமான வாழ்விற்கு அடித்தளமே உணவுதான். ஆம், நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடிய உணவுகளான காய்கறிகள், பழங்கள் மற்றும் சில வகை மூலிகைகளை நாம் நமது அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வது சிறப்பு. இவை அனைத்தையும் நாம் ஒழுங்குற பின்பற்றினால் நிச்சயம் நாம் இக்கொரோனாவை வென்றிட முடியும் என்ற ஆணித்தரமாக கூறலாம். இறுதியாக, நமக்காகவே நம்மை காக்கவே மெழுகாக உருகி அரணாக நிற்கும் மருத்துவர்களுக்கும் தாதியர்களுக்கும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் இவ்வேளையில் நான் 1000 நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். தனித்திருப்போம் வீட்டினிலே ஒத்துழை